ஒரு மில்லிமீட்டர் நூறா பிரிக்கப்பட்டிருக்கு. அதை தெளிவா சொல்லணும்னா ஒரு மில்லிமீட்டர் நூறா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் பெரும்பாலும் இதால் அளக்கிற ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. இதால் அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த பல்லுகளுக்கு இடையிலான இடைவெளி அளக்கிற பல்லுகளுக்கு இடையிலான இடைவெளினா பீனியனுக்கும் கிரவுன் பீனுக்கும் ஃபைனல் டிரைவில் இருந்த பீனியன் கிரவுன் பீன் அந்த அது நாங்கள் செஞ்சினாங்க. அப்போ அந்த பல்லுகளுக்கு இடையில இடைவெளி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பக்கம் முடித்து வச்சுட்டு இதை முட்டை கொடுத்துட்டு மற்ற பக்கம் தட்டினா என்ன செய்யும் மெதுவாக செய்யும் அசைமா செய்ய அதான். அப்போ எவ்வளோ பிளே இருக்குது ரெண்டு பல்லுக்கு இடையில எவ்வளோ பிளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இது பயன்படுத்துகிறோம். இது ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. மனவர்த்தத்துக்குரிய விஷயம் எங்களுக்கு நம்ம சாமான் முறையில் ஒர்க் ஷாப் இன்னும் முடிய ஒம்மிட்டு நீங்கள் காண்டது காசு தான் நீங்கள் என்றாலும் ஆசையாக இருக்குது. நாங்கள் அந்த ஜோமெட்டிக் இருக்கிற கலந்து பார்த்துறாங்க. இதை வச்சு ஏதாவது ஒன்று அளக்கு விடுவானா விட மாட்டானா? இது தந்து போட்டால் அவன் பேசாமல் இருக்கிறாரு பொருளை தந்துட்டானே. அந்த நேரம் இந்த கேம் லூப் நம்ம உதாரணமாக தான் இதை அளந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் லூப்பிட இந்த கேம் விட இந்த இது கேம் கேம் தானே இது சீப்பினுடைய சீப்பு தானே இது கேம் ஷாஃப்ட்ரு. அப்போ சீப்பினுடைய சோனையின் உயரத்தை சீப்பு சோனையின் உயரத்தை சும்மா நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கு அளந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இது மெக்னட்டிக் ஸ்டாண்ட். இதில் வச்சு அப்போ ஒட்டாது. ஓன் பண்ணிங்கன்னா ஒட்டிடும். அது சேர்ந்தாமல் அப்போ உங்களுக்கு தார நேரம் சர்ஃபஸ் பிளேட் ஒன்று வருவாங்க. தட்டையான ஒரு இந்த கொத்துரடி மேச மாதிரி அந்த இது கொத்துற இடம் மாதிரி ஒரு தட்டு ஒன்று தருவான். இந்த நூலுக்கு மாதிரி நல்ல மட்டமாக இருக்கும். பல அதில் வச்சு என்ன செய்யுது நம்ம ப்ளோக் பண்ணி விட்டோம்னா அது இப்போலாம் அசையாது. அசையாமல் இருந்தால் நம்மளுக்கு எக்யூரிட்டி அளக்கலாம். இது வி ப்ளோக்கும் அப்படித்தான். அதில் வச்சு விட்டோம்னா அங்கே எங்கேயும் ஓடாது அப்படி சும்மா இருக்கும். இதை நம்ம இப்போ நம்மளுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால் இதை இதில் செட் பண்ணி எடுக்கிறது எங்கே இப்படி வச்சு இப்படி வச்சு இதில் நீ பாருங்க இதில் வச்சு நோட் நோட்டுக்கு எடுக்கிறது தான் கட்டித்தரேன். இந்த இதில் வச்சுட்டு இதை லூஸ் பண்ணி போட்டு இது லூஸ் பண்ணி தான் இருக்குது. நோட்லையா இருக்கு இப்போ இல்லையே யார் வேறு நோட்டு கிருக்கு வாப்ப மீது டயர கிருக்குண்ணா இது கிருகு மீது இது கிரு சரி சரி கிரிக்கெடு 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 ஆடு தானே நம்ம ஒட்டலையடா இது மரத்தில் ஒட்டாது தானே. மெதுவா மெதுவா ஓகேயா இப்போ பூஜை அதுக்கு வந்து விடு 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 விடாது சின்ன விஷயத்து நம்ம பார்க்கல. இப்போ பூஜையத்தையும் செட் பண்ணிட்டேன். அதே போல் இதை லோக் பண்ணுவோம். இது இதை பூட்டி விட்டால் அப்போ டயர் கிருக்காது. அதான் இதுக்கு பேர் டயருக்கு மோப்பு கணிச்சுட்டான். இது பிறகு சுற்றி பார்க்குற இதை சுற்றி பார்க்குற நேரம் எங்கே முட்டு இப்போ சுற்றி பார்க்குற நேரம் எங்கே பாருங்க ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர் மூன்று நாலுன்னு சொல்லி என்ன செய்யும் ஒவ்வொரு ரவுண்டாக வரும். நம்ம உதாரணத்து தான் இதை செஞ்சு காட்டேன். இந்த ஸ்டாண்ட் வச்சு ஏதாவது ஒரு இடவடி அளக்கிறாண்டா மறந்துட உணவை செட் பண்ணுறது செட் பண்ணி பார்க்கணும். நம்ம இதில் வச்சே செட் பண்ணலாம். இது கூட தேவையும் இல்லை. இதில் வச்சும் செட் பண்ணி பார்க்கலாம். இதை இங்கே பாருங்கள் நம்ம நிப்பாற்றத்தின் ஒரு இடம் தேவை. அது பிரச்சனை இல்லை. இவர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்படியே போ. ஆனால் இது மினிமம் மேக்சிமம் எட்டு தான் வரும். இது எட்டை விட கூட இருக்கு டூ வணங்கிட்டா. அப்போ அதை நம்ம இதில் அளந்து கொள்ளிடலாம். கஷ்டம் நம்ம அந்த எப்படி அளத்துறது மட்டும் பெரிய அளவில் பெருசு இருக்கு பெருசும் சில நேரம். இது இன்னமும் சொல்கிறேன்டா உங்களுக்கு இன்னமும் தெளிவாக விளங்குறேன்டா. இது இருக்கே ரிம் நம்மளோட வாகனத்தை ரிம் இருக்குது பைசிக்கிளில் ரிம் அது பக்கம் எடுப்பான் தெரியுமா அதுக்கு நல்ல பொருத்தமான சமணியில் இருக்கா
மில்லிமீட்டருக்கான மில்லிமீட்டர்லையும் குறைஞ்ச பக்கலையும் எடுக்கலாம் இதில் போட சுத்துற நேரம் ஆடு பசை. அப்ப நம்ம இல்லை இல்லை நான் சும்மா சொல்கிறேன் முன்பக்கம் எதுன்னு சரி மதிக்கிறேன்னு சொன்னா சீப்பு தண்ணிட்டு இதை வச்சு மதிக்கலாம் ஏண்டா இந்த கீ கட் வளமையாக வர்றது டைமிங் வீல போட்டுருக்கு. டைமிங் வீல் எங்கே இருக்கு முன்னால் இருக்கு முன்னாள் டைமிங் வீல் முன்னால் இருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து மூன்றாவது உருளையின் ஏதேனும் ஒரு சீப்பினுடைய சோனையை அளந்து தருகிறதா தப்பி செய்யலாம். மூணாவது உருளை தானே இதை உண்டை தான் ஆனால் இதெல்லாம் கேளும் போல கிடக்கு அந்த துண்டை உண்டா இதெல்லாம் கிளாண்டா இதை தொங்கல் வரைக்குமா சார் ஓ இங்கே வரைக்கும் வர மன இது போதாது இது இது முட்டிடுது இங்கே வந்து தொங்கல் வரைக்கும் போச்சுன்னா மர இதில் மாறி அந்த மேக்சிமம் எங்கே நிற்கிதோ மில்லி மீட்டர் அளந்து போட்டு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தா அது தசத்தில் விடுதா சரி.